கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் பிஹெச்டி அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான்க்கான ஒரு சின்ன அப்டேட்டுங்க. ஸோ அதாவது எல்லோரும் கிட்டத்தட்ட ஹால் டிக்கெட் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு வராமல் இருந்தது, இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, அந்த இஷ்யூஸ்க்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அதை பண்ணி நிறைய பேர் ஹால் டிக்கெட் எடுத்துட்டீங்க. ஸோ எடுத்துகிட்டு எல்லோரும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஹால் டிக்கெட் வந்துடுச்சு சார் தேங்க்யூ அப்படின்னு. ஸோ நல்ல விஷயங்க, ஹால் டிக்கெட் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வராமல் இருக்குது, அவங்களுக்கும் இன்னொரு 2-3 நாளில் வரணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்க கேட்டிருக்கக்கூடிய இஷ்யூவை கரெக்ட் பண்ணி ஒரு மெயிலில் போட்டிங்கன்னா உடனே ரிப்ளை வருதுங்க. இன்றைக்கி நான் கண் கூட பார்த்தேன், அப்போ தான் மெயில் போடுங்க அப்படின்னு சொன்னேன், மெயில் போட்ட அடுத்த 2வது நிமிஷம் ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காங்க. நீங்களும் மெயிலை சீக்கிரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் ரிப்ளை வரும். ஸோ அதை பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த அப்டேட்டில் என்னது சொல்ல போகிறேன் அப்படின்னா, டான்செட் அப்படிங்கிற எக்ஸாம் இருந்தால் மட்டும்தான், அதை எழுதுனா மட்டும்தான் நம்மளால் எம்பிஏவோ எம்சிஏவோ படிக்க முடியுமா, ஏன் டான்செட் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம் அப்படின்னு. அதை நிறைய பேர் பார்த்துட்டு, ப்ரோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்கி தரீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்காக டான்செட் நடக்குது, டான்செட்னால என்ன பயன் எங்களுக்கு, ஸோ வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் டான்செட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி, அதை ஒரு அப்டேட்டாக தருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல டான்செட் அப்படின்னா என்ன தெரியுமா, அதாவது எம்பிஏ எம்சிஏ எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளானு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்காக எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் டான்செட்டு, சரிங்களா? அப்போது ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் இதுக்கு தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறோம், டான்செட்னு ஒன்று நடக்குது இல்லையா, அதுலேயே நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அது மூலமாக கவுன்சிலிங்கில் நாங்களும் ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, அப்படி சொல்லிட்டா அப்போது டான்செட் மூலமாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜில் 60 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 60 சீட்டில் உங்களுக்கு 30 சீட்டு தான் கவுன்சிலிங்க்கு தருவாங்க, மீதி 30 சீட்டை அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகணும் அப்படின்னா அதுக்கு டான்செட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு எதுக்கு டான்செட்டு? ஸோ அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னா டான்செட் எழுதி என்ன பயன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதாவது டான்செட் எழுதுகிறவங்களுக்கான யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாப் லெவல் காலேஜ், நல்ல காலேஜுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த காலேஜில் கண்டிப்பாக டொனேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டொனேஷன் லட்சக்கணக்கில் இருக்கும், அந்த லட்சக்கணக்கில் பணத்தை நீங்கள் கட்டாமல் உங்களுக்கான செமஸ்டர் ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டி காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டான்செட் எழுதி அதில் நல்ல மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும், புரியுதா? சரிங்களா? அதனால தான் டான்செட்டு. தென் அடுத்தது செமஸ்டர் ஃபீஸ் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2000-3000 குறையும், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. செமஸ்டர் ஃபீஸு எக்ஸாம் எழுதுனா குறையும்னு எவன் சொல்லியிருந்தாலும் நம்பாதீங்க, குறையாது. உங்களுக்கு என்ன ஃபீஸோ அதே ஃபீஸ் தான், ஏதோ 1-2 ரூபா இந்த மாதிரி ஏதோ கொஞ்சமாக குறையும், அதுவும் ஒரு சில காலேஜில் தான், எல்லா காலேஜ்லேயும் கிடையாது, ஏதோ ஒரு சில காலேஜில் பாவம் பார்த்து டான்செட் மூலமாக அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா செமஸ்டரில் குறைக்கிறோம், 5000 ரூபா செமஸ்டரில் குறைக்கிறோம்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். எல்லா காலேஜிலாம் குறைக்கிறது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி காலேஜில் நீ எப்படி வந்தாலும் உனக்கு ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றாங்க. தென் அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், இதை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று கிடையாது இல்லையா,
ஸோ கவர்மெண்ட் காலேஜ்லாம் சேரணும்னா இந்த டான்செட் கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் சேர முடியும். ஸோ எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் அந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அதான் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், திருவள்ளுவர், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலலாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டான்செட் மூலமாக தான் உள்ளே போக முடியும். ஸோ அதனால தான் இந்த டான்செட் கவுன்சிலிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. தென் அடுத்தது ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லா காலேஜ்லேயும் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது தரது கிடையாது. இந்த டான்செட் மூலமாக யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா கம்யூனிட்டிக்குமே உண்டு, ஓசியை தவிர. ஓசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது டான்செட் மூலமாக வந்தால். மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் ஸ்காலர்ஷிப் உண்டு, அதுக்கு என்ன லட்சக்கணக்கில் கொடுப்பாங்களா, அப்படியெல்லாம் கிடையாது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மூணு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுற ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 30,000 மேக்ஸிமம் 100,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வருது. ஸோ மினிமம் 30,000 அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்குது. மேக்ஸிமம் 100,000 அப்படிங்கிறது ப்ரைவேட் காலேஜஸில் தராங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து செமஸ்டருக்கு 100,000 வாங்குற காலேஜாக இருப்பான், அதனால் இயருக்கு 100,000 ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத தருவான். அப்பயுமே ஒரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு டைரெக்டாக ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை கொண்டு வந்து காலேஜில் கொடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் ஹால் டிக்கெட் தருவோம்னு சொல்லி லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த 100,000 ஸ்காலர்ஷிப்பையும் கொண்டு வந்து காலேஜிலே கட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய காலேஜ் நடக்குது. காலேஜோட பேர்லாம் நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அது நான் பார்த்துருக்கேன், அதனால் ஓகேங்களா, அது ஒரு விஷயம் இருக்குது. தென் அடுத்தது பிசி, எம்பிசி இந்த ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் வரும் அப்படின்னா ரொம்பலாம் இல்லை, 10,000 வரும் ஒரு வருஷத்துக்கு. அதுவுமே கரெக்டாக 10,000 வருமானு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, 10,000 வரும் சரிங்களா, அது ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு. இது மூணாவது விஷயம் ஸ்காலர்ஷிப்பு. தென் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் லோனு. ஸோ நிறைய பேர் லோன் போட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லோனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் லோன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த டான்செட் எழுதியிருந்தால் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சை அடிபடுது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில, ஏன்னா நான் லோன் வாங்கினதும் இல்லை, லோனு வாங்கினவனை பார்த்ததும் இல்லை, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஒரு பேச்சு அடிபடுது, அதனால் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சந்தேகம், அதையும் சொல்லிட்டேன் சரிங்களா. இதுதான் வந்து டான்செட்டோட பயன்கள். ஸோ அப்போது டான்செட் எழுதி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டான்செட் எழுதியிருப்பான், ஆனால் டான்செட்டோட மார்க் ஷீட் வச்சுருப்பான். அந்த மார்க் ஷீட் இருந்தாலே போதும் லோனு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவனுக்கும் லோனு கிடைக்கிது, லோன் தராங்க. ஸோ அதுக்கும் நிறைய பேங்க்லாம் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. சும்மா அந்த காற்று வாக்கில் அந்த பேச்சு அடிபட்டது, அவ்வளோதான், அதுதான் உண்மையான எனக்கு தெரியல சரிங்களா. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரையும் இந்த டான்செட் எழுதுறதால பயன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறவனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய டாப் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், பையன்கிட்ட நல்ல வசதி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 300,000 600,000 டொனேஷனை கொடுத்துட்டு அந்த காலேஜில் சேர்ந்து பையன் நல்லா படித்து அப்படி இப்படின்னு ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறான். இது வந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு வேலை இல்லாத பட்டவன் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டான்செட்டோ இல்லை மேட்டோ இல்லை கேட்டோ ஏதோ ஒன்று என்ட்ரன்ஸ் எழுதி அதில் நல்ல மார்க் எடுத்து டாப் ஸ்கோர் எடுத்து வரான் அப்படின்னா அவன் கட்டின 600,000 வாங்காமல் இவனை காலேஜில் சேர்த்துக்குவாங்க. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து தான் படிப்பாங்க சரிங்களா. கிட்டத்தட்ட ப்ளூ தட்டை மாதிரியே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறதுனால இன்னொரு பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேஜ் எந்த காலேஜ் நமக்கு கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காத நம்ம எடுத்த மார்க்குக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அது இந்த டவுட்லாம் கிளியர் ஆயிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர போகிறீங்க அப்படிங்கிறப்போ எந்த காலேஜில் சேர போகிறீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த காலேஜை பற்றி நல்லா விசாரிச்சிருப்பீங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர போகிறீங்க. இதுவே கவுன்சிலிங்கில் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங்கில் அந்த டைமில் நீங்கள் ஒரு 10 நினச்சிட்டு போவீங்க, அந்த 10 சீட் இல்லை அப்படின்னா 11th ஏதோ ஒரு காலேஜை அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அப்படி அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்த காலேஜில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியாது. எம்பிஏயில் லாஜிஸ்டிக் படிக்க போகிறேன்னு நினச்சவன் அங்கே போய் லாஜிஸ்டிக்கே இல்லாத ஒரு காலேஜ் எடுத்து வச்சுருப்பான்.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதையும் யோசித்து முன்கூட்டியே நம்மளோட மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், அதனால் நம்ம இந்த காலேஜ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளானில் போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கவுன்சிலிங் டைமில் இன்னும் சிறப்பாகவே சொல்கிறோம். இப்போதைக்கு டான்செட்டோட யூஸ் என்ன, மேனேஜ்மெண்ட்டோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தென் இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க டான்செட் மூலமாக வந்திருந்தால் தான் எனக்கு வந்து கம்பெனியில் ஈஸியாக வேலை கிடைக்கும், டான்செட் மூலமாக வரல, மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கான் அப்படின்னா எனக்கு வந்து சீக்கிரம் வேலை தரமாட்டாங்க இன்டர்வியூவில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு அலையிறீங்க. அதாவது டான்செட் அப்படிங்கிறது இந்த காலேஜில் போய் நீ சேர்ற அன்னையோட தலை முழுவிடணும், அதுக்கப்புறம் அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா. இந்த டான்செட் மூலமாக தான் வந்தியா வரலையாங்கிறது அந்த கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆருக்கே தெரியாது. அவ்வளோ ஏன் எம்பிஏ ஹெச்ஆர்னு படிச்சுட்டு போய் ஹெச்ஆர் இருப்பான் தெரியுமா, அவனுக்குமே தெரியாது நீ டான்செட் மூலமாக தான் எம்சிஏ படிச்சாங்கிறது. ஏன்னா டான்செட் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம், அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற காலேஜஸில் சேர்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அதுவுமே எல்லா காலேஜ்லையும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு சில காலேஜஸில் டான்செட் இல்லாமே எடுத்துக்கிறாங்க, நாங்கள் டைரக்ட் அட்மிஷன் மட்டும்தான் கொடுக்குறோம், கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க நிறைய காலேஜஸ்ஸு. அப்புறம் இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி லைக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 27 யூனிவர்சிட்டியோ 30 யூனிவர்சிட்டியோ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ப்ரைவேட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நீங்கள் டான்செட் எழுதி போகணும்னு அவசியம் கிடையாது, அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அது மூலமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அங்கே மேனேஜ்மெண்ட் கூட டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸே கிடையாது, டைரெக்டாக அட்மிஷன் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா, தப்பு கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்களோட தம்பி தங்கச்சி யாராவது அடுத்து எம்பிஏவோ எம்சிஓவோ படிக்க போகிறாங்க அப்படின்னா நான் டான்செட் எழுதி இந்த ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிதுரா அப்படின்னு பெருமையாக சொல்கிறத விட, ஒரு சிலருக்கு வந்து நான் நினச்ச காலேஜ் கிடைக்கலடா அப்படின்னு வருத்தப்படுறத விட மேனேஜ்மெண்ட்லேயும் சீட் இருக்குண்டா நீ அப்படியே கூட போய்க்கலாம், டான்செட் வந்து ஒரு பெரிய எக்ஸாமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். தென் இன்னொரு விஷயம், டான்செட்டை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது, டம்மி, அது சாதாரண டம்மி எக்ஸாமு சரிங்களா. போய் 100 கொஸ்டினை பேர் கட்டமெண்ட்டு வர போகிறீங்க, என்ன நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் ஜர்க்காகும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டமெண்ட்டு வாங்க, ஏதோ கிடச்ச வரைக்கும் லக் அப்படின்ட்டு படிச்சுட்டு போங்க அவ்வளோதான் சரிங்களா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணவொன்னே கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் 100 கொஸ்டினை அட்டன் பண்ணுற எவனாக இருந்தாலும் காலேஜே கிடைக்காது, அது வேணால் நான் அடித்து சொல்லுவேன், ஏன்னா மைனஸில் போயிடும். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது, தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.